உங்க பதிவெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பதிவுல வந்து வசம்பு பரிகாரம் பத்தி சொல்லிருந்தீங்க, வசம்பு தீபம்னு ஒண்ணு சொல்லிருந்தீங்க, வசம்பால் நன்மைகள்னு சொல்லிருந்தீங்க. அத பத்தி இன்னும் மக்கள் அறியாத தகவல் ஏதாவது இருக்கா, எதுக்கு பயன்படுத்தலாம்? சொன்னா போதும், உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்கன்றது இதுக்குதான் வந்தது, அது யாருக்கும் அர்த்தம் தெரியல பாரு. இதுதான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இது இது ஒரு விஷயம். அருமையா வசம்பை பத்தி நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. உங்க பதிவெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பதிவுல வந்து வசம்பு பரிகாரம் பத்தி சொல்லிருந்தீங்க, வசம்பு தீபம்னு ஒண்ணு சொல்லிருந்தீங்க, வசம்பால் நன்மைகள் சொல்லிருந்தீங்க. அத பத்தி இன்னும் மக்கள் அறியாத தகவல் ஏதாவது இருக்கா, எதுக்கு பயன்படுத்தலாம்? வசம்பை வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். அது நிறைய பேர் பயன்படுத்தி தான் இருக்காங்க, தெரியல அந்த குழந்தை பிள்ளை வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதனால வசம்பு வந்து எப்படின்னா அது பேர் சொல்லலான்னு கூட சொல்லுவாங்க. அது பேர் சொல்லக்கூடாது, சட்டுன்னு விளக்கு வச்சுட்டா சொல்லவே கூடாதுன்னு. ஆக்சுவலாக உப்பையும் அப்படிதான், விளக்கு வச்சதுக்கு அப்புறம் அது பேர் சொல்லக்கூடாது. ஆமா, அப்படி அப்படி சில இடங்கள்ல உண்டு அது. ஆனால் பேர் சொல்லான்றது இதுதான், இதுதான் வசம்பை தான் அதிகமா நம்ம சொல்றது. எப்படின்னா நம்ம யாருக்காவது தெரியாதனமா ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுவோம். இப்ப திடீர்னு வீட்டுக்காரையோ இல்ல மனைவியோ இல்ல குழந்தையோ ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லிவிடுவோம், சட்டுன்னு நீ விளங்காம போயிடுவ, இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளை அறியாம சொல்லிவிடுவோம். அப்புறம் வருத்தப்படுவோம், ஐயோ இப்படி சொல்லிட்டோமே பழிச்சிருமோன்னு. அப்ப இந்த வசம்பை இழைச்சி நாக்கில் வச்சுக்கணும். சொன்னவங்க ஆமா, பொது ஒரு வார்த்தை தெரியுமா, உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஆனா அது எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஏன் அதை சொன்னாங்கன்ட்டு. இது மாதிரி நம்ம தெரியாம ஒருத்தருக்கு சாபம் விட்டுட்டோம், திட்டோம், தகாத வார்த்தையே சொல்லிவிட்டோம், அது சாமிக்கே என்னாலும் சரி, சில சாமியவே திட்டிடுவோம். ஆமா, இது மாதிரி எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டாலும் அந்த வார்த்தைய இந்த வசம்பு வச்சு இழைச்சி அதை நாக்குல தேய்ச்சிட்டோம்னா அந்த வார்த்தைக்கு பலிக்காதுன்றது தான். ஆமா, அந்த சொல்ல வந்து அந்த சொல்லுடைய சக்தியை குறைச்சிடும். அதுதான் உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்கன்னு சொல்லி யாராவது எதனா சொன்னா போதும், உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்கன்றது இதுக்குதான் வந்தது, அது யாருக்கும் அர்த்தம் தெரியல பாரு. இதுதான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இது இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நாம சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கணும், நம்ம சொல்றது பலிக்கணும் அப்படின்னாலும் இதே வசம்பு வச்சுக்கலாம் நாக்குல. ஆமா, குழந்தைக்கு வைப்பாங்க தெரியுமா, ஒரு ஒரு இது வைப்பாங்க. ஏன் அப்படின்னா சொல் வளம் நல்லா இருக்கணும், எல்லா பேசக்கூடிய முத முத அம்மான்னு சொல்லக்கூடிய வார்த்தை அம்மாவுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அப்பான்னு சொல்லும் போது அப்பாவுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்ன்றதுக்கு தான் அதை ஒரு துளி வைப்பாங்க. ஆமா, எழுச்சி நெத்திலையும் வைப்பாங்க, தெரியும் இல்லையா, அது அது கழுத்துல கூட கட்டி விடுவாங்க, இது கட்டி விடுவாங்க, கையில போட்டு விடுவாங்க, நெத்தியில வைப்பாங்க, எழுச்சி பாதத்துல, அது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. வாயில ஒரு துளி வைக்கிறது காரணமே உடம்பு ஆரோக்கியங்கிறது சில பேர் அது ஆரோக்கியமாக சொல்றாங்க. ஆனா அது முத முத அந்த பேச்சுகள் வரும்போது அது ஒரு புனிதமான அந்த வார்த்தை வளரணுன்றதுக்கு தான் அந்த மாதிரி வச்சது அது. ஆமா, அது மாதிரிக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இதை ஏதாவது நம்ம சொல்ல போறோம், அந்த வார்த்தை நல்லா இருக்கணும், பழி தடவை இருக்கணும்னாலும் வச்சுக்கலாம். யாராவது திட்டோம்னாலும் அதை அழிக்கிறதுக்கு, அதோடைய சக்தியை குறைக்கிறதுக்கு, சொன்னது சொன்னதுதான், பட் அதோடைய பவர் இல்லாமல் போறதுக்கு அது ஆரோக்கியம். அப்புறம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இல்லாம, அப்புறம் அந்த வசம்பியை அழிச்சு தண்ணியில கரைச்சி நம்ம உடம்புல முகத்துல அடிச்சு வேகமா அடிச்சோம்னா முகத்துல உள்ள திருஷ்டிகள், அப்புறம் வந்து ஓம்பல்லாம் சொல்லுவாங்க, இந்த திருஷ்டி வந்தா மூஞ்சி மாறிடும், நிறைய பிம்பிள்ஸ் வரும், அப்புறம் அந்த கருவளையம் இதெல்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இதை இதை கரைச்சி முகத்துல வேகமா அடிப்பாங்க, அடிச்சோம்னா இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி அதை இப்போ கரைச்சிக்கு நம்ம சாமி ரூம்லேயும் தெளிக்கலாம், கடாட்சம் லட்சுமி கடாட்சம் இருக்கிறதுக்கு அந்த வசம்பத்து பண்ணுறது பண்ணுறது உண்டு. கெட்ட சக்திகள் வராது, அதை கட்டி வாசலை தொங்க விடலாம், ஏதோ ஒரு சின்ன மூட்டையில் வச்சு தொடலாம், நேராக பார்வையில் படுற மாதிரி தொங்க விடக்கூடாது, தெரியாத அளவுக்கு துணியில் கட்டி தொங்க விடலாம். இது மாதிரி வசம்புகள் வந்து இப்போவும் இதெல்லாம் இப்போ நான் சொன்ன எல்லாமே கிராமப்புறங்களில் ஒவ்வொரு பகுதிகளில் செஞ்சிட்டு இருக்கிறது தான். ஆனால் இந்த அர்த்தம் தான் இது தெரியாது. இந்த மாதிரி சாபங்கள் எதனா விட்டுட்டோம்னா அதுக்கு இந்த வசம்பு ஒரு தடவை வச்சு அப்படின்னா அது பலிக்காதுங்கிறத யாருக்கும் தெரியாது. பொதுவாக வாயில வசம்பு வச்சு தேய்க்கன்னு சொல்றதோட சரி, தவிர அர்த்தம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. குழந்தைக்கு அதுக்கு தான் வைக்கிறது, ஆரோக்கியம்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, பட் நம்ம எப்படி இது ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கு ஆரம்பிச்சா தான், அது முதல் வார்த்தைகள் பேசும்போது அது 3 வயசு 4 வயசுக்கு வைக்க மாட்டாங்க பாருங்க, பிறந்த குழந்தைக்கு தான் வைப்பாங்க, பிறந்த குழந்தையிலேருந்து வைப்பாங்க, அதுக்கு அந்த 14 தீட்டு எடுத்த உடனே இதை இதை வச்சுருவாங்க. அது சப்தம் நல்லா இருக்கணும், அதோடைய சப்தம் வந்து சிறப்பாக இருக்கணும், நல்ல ஒளியாக இருக்கணும், குடும்ப சுபிட்சமாக இருக்கணும், அதோடைய வார்த்தைகள் எல்லாம் பலமாக பழகணுன்றது பண்ணுறது தான். ரொம்ப அருமையாக வசம்பை பற்றி நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க, நன்றிகள் குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.